Welcome to Samayal Delegates. இன்னைக்கு நம்ம சேனல்ல வெஜிடபிள் மஞ்சூரியன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ். இது வெஜிடபிள் பால் செய்யறதுக்கு. இது மஞ்சூரியன் சாஸ் செய்யறதுக்கு. இப்போ ஒரு பவுல்ல 1 கப் பொடியா நறுக்கின கேபேஜ், 1 கப் துருவின கேரட், 1/2 கப் பொடியா நறுக்கின பீன்ஸ், 1/4 கப் வெங்காயம், இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது கூட 3 டேபிள் ஸ்பூன் மைதா, 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் சேர்த்துட்டு லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பால் வர மாதிரி பிசைஞ்சு விடுங்க. இதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், அந்த காய்கறியில் இருக்க தண்ணியிலேயே நம்ம பால்ஸ் பிடிச்சிடலாம். இந்த மாதிரி சைஸில் சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள் பால்ஸை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விட்டு வெளியே கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட பால்ஸ் எல்லாம் கோல்டன் ப்ரௌன் கலரில் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் எல்லாத்தையும் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு மஞ்சூரியன் சாஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு, 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி, 1/2 டீஸ்பூன் அளவு பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரையே வதக்கி விட்டுடலாம். இப்போது வெங்காயத்துக்கு பதிலாக வெங்காயத்தாளில் இருக்க வெங்காயம் கட் பண்ணி சேர்த்தோம்னாக்கா நம்மளுக்கு டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போது 1 குடை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப், 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருணும். இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இதோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டால் நம்மளோட மஞ்சூரியன் சாஸ் ரெடி. இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள் பால்ஸை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்மளோட வெஜிடபிள் மஞ்சூரியன் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட மஞ்சூரியன் சாஸ் பாருங்கள், ரொம்ப கிளேசியாக ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இப்போ இது மேலே வெங்காயமும் கொத்தமல்லியும் போட்டு கார்னிஷ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து வெங்காயத்தாலோட லீவ்ஸ் கட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in next video.